இன்றைக்கி குரும்பாஸ் கிச்சனில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. 20 பீன்ஸ் எடுத்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும். 4 கேரட் எடுத்து அதே போல் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். கேப்சிகம் எடுத்து அதே போல் பொடி பொடியாக அரிஞ்சு 3 ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறமா முட்டைகோசியும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். வெங்காயத்தாழை 1/6 கட் பண்ணிக்கணும். தேவையான பொருட்கள் தொமலி, வெங்காயம், ஃப்ரைடு மிக்ஸ், அடுப்பில் நம்ம இதை டபராவில் செய்ய போகிறோம். டபரா வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகிட்டு பிறகு ஆயில் ஊற்றிக்கணும். ஜீரணத்துக்காக கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். நைட் டைம் செய்கிறதுனால கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிங்கன்னா ஜீரண சக்தி இருக்கும். சீரகம் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதை சேர்த்துப்போம். அதை நல்லா வதக்கிட்டு 3 வெங்காயத்தை பொடிசு பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு சேர்த்துப்போம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு பிறகு எக் சேர்த்துப்போம். ஒரு எட்டு எக் சேர்த்துப்போம். அரை கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி எக் சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விட்டுனே இருக்கணும். இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பொடி பொடியாக சாப் பண்ண பீன்ஸ் கலரி விட்டுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் தான் சீக்கிரமாக வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் ஆகும். அடுத்தது கேரட் சேர்த்துக்கிறோம். அப்புறமா கேப்சிகம் சேர்த்துக்கிறோம்.
முட்டை கோஸும் ஆட் பண்ணிக்கிறோம். காய்கறி நல்லா வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலரி விட்டுப்போம். வெஜிடபிள்ஸ் பாதி அளவு வெந்திருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு வடித்து வச்சுக்கிற சாதத்தையும் போட்டுடுவோம். சாதம் கட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுப்போம். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம், 2 ஸ்பூன் சோயா சாஸ். ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ். மூணு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். மூணு டீஸ்பூன் பெப்பர் தூள். ஹாப்பி மா ஃப்ரைட் மிக்ஸ் வாங்கினது, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சாதத்தை நல்லா கலரி விட்டுப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாசஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலருவோம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மேலே தூவி விட்டு இறக்கிட்டா ஹோம்மேட் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. பிளேட்டில் பரிமாறிப்போம். சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி, வாங்க சாப்பிடலாம்.